Hi guys, welcome to Home Viewers Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கருப்பு உளுந்து சாதம் எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இது வந்து ஒரு குயிக் ரெசிபி. அது வந்து குயிக்காக ஒரு ரெசிபி செய்யணும், காய்கறி சேர்க்காம சேம் டைம் ஹெல்தி அண்ட் டேஸ்டியாக இருக்கும்னா அப்படி ஒரு ரெசிபி தான் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்பவே பிடிக்கும், விரும்பியும் சாப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி இதில் சில பெனிஃபிட்ஸாக இருக்குது, அது என்னென்னு பார்த்துப்போம். இந்த உளுந்து நம்ம சேர்த்துக்கிறதுனால எலும்பு அடர்த்தி குறைவு அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா சால்வ் ஆகும். அண்ட் வந்து நீரிழிவு பிரச்சனை, இன்சுலின் ப்ராப்ளம்ஸாக இருக்கிற பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனையும் சால்வ் ஆகும். உடம்புல வலி அண்ட் வந்து மலச்சிக்கல் பிரச்சனை, ஹார்ட் ப்ராப்ளம் அண்ட் வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் வந்து கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் விட்டமின்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால ஸ்கின் டெக்ஸ்சரும் நம்மளுக்கு வந்து சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கும், அதாவது மிருதுவாக அண்ட் வந்து மென்மையாகவும் இருக்கும் நம்ம ஸ்கின். இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஜீரகம் வந்து நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அண்ட் வந்து பெருங்காயம் வந்து 2 பிஞ்சு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு வந்து 1.5. இது வந்து கருப்பு வந்து தான் இதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதை எடுத்திருக்கேன் 5 ஸ்பூன். இது வந்து நான் ஊற வச்ச ரைஸ், இது 3 கப் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து கோகோனட் வந்து 1.5 கப் இருந்தால் போதும். இப்போ வந்து பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஆயில்னா கீ, ரெண்டுத்தில் இது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஜீரகம் வந்து ஆட் பண்ணுங்கள். அண்ட் வந்து மிளகு உங்களுக்கு விருப்பம்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 to 5 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தென் வந்து உங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணாம், லைட்டாக வதங்கினா போதும். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். தென் வந்து நம்ம வச்சுருக்க பூண்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து நீங்கள் 1.5 எடுத்துட்டாலும் சரி, இல்லை வந்து 2 எடுத்துட்டாலும் சரி, இதை வந்து நீங்கள் அரைச்சியும் ஆட் பண்ணலாம். குழந்தைங்க வந்து வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அரைச்சி கொஞ்சம் ஒரு ஓட்டு ஓட்டியாக மிக்ஸியில் ஓட்டு ஓட்டி அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எடுத்து ஒதுக்க மாட்டாங்க குழந்தைங்க, வீட்டில் பெரியவங்க வந்தாங்கன்னா முழுசாகவே போடுங்க. ஸோ இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கணும், அதாவது ரொம்ப வதங்காமல் ஒரு பொன்னிறமாக வதங்கினா போதும். நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இது ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கணும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து பெருங்காயம் வந்து 2 பிஞ்ச் வந்து போட்டால் போதும். அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கோங்க. இதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ரௌனிஷாக வரணும், அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ இந்த ஸ்டேஜ் இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உளுந்து வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து வந்து 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 3 கப் ரைஸ்க்கு. இது வந்து ஒரு 4 to 5 பேர் வந்து சாப்பிட்லாம், இந்த குவான்டிட்டி நான் செய்கிற குவான்டிட்டி. ஸோ 5 பேர் இல்லை 4 பேர் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பொன்னிறமாக ரொம்ப வறுக்க தேவையில்ல, உளுந்தையும் கருப்பாகிற அளவுக்கு வளர்த்துறாதீங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வச்சுருக்க ரைஸை வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதை 3 டம்ளர் எடுத்திருக்கேன் நான், ரைஸை சூப் பண்ணி வச்சுருக்கேன், ஊற வச்சு வச்சது. ஸோ அதை போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து இந்த டம்ளர் தான் வந்து ரைஸ் எடுத்தேன். ஸோ அதே டம்ளர் 3 கப் ரைஸ் எடுத்ததுனால 6 கிளாஸ் வந்து நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் வேகிற அளவுக்கு ஊற்றி அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். கோகோனட் வந்து இதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா இப்போ நீங்கள் ஆட் பண்ண இந்த டைமில் ஆட் பண்ணால் தான் டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு நாள் காலையில் நைட்டு வரைக்கும் வச்சுக்கலாம் இந்த ஃபுட்டை. தேவையான உப்பு போட்டுக்கோங்க, உப்பு போட்டு விசில் மூடி வச்சுருங்க. இது 1 to 2 விசில் வந்தாலே போதும், சோப் பண்ணதுனால நம்ம ஊற வச்சுருக்கோம் அதனால 2 விசில்லே வெந்துடும். சொல்லலாம் மூடி வச்சுட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ 2 விசில் வந்துச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓப்பன் பண்ணியாச்சு, இப்படி தான் இருக்கும். எடுத்தால் வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கு பாருங்கள். நம்ம சோப் பண்ணி நம்ம செய்யும் போது கொஞ்சம் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.